ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 10 இன்பில்டாகவே இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, ஸ்டார்ட்ல வீடியோன்னு சர்ச் பண்ணாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரிசல்ட்டே பார்த்தோம்னா வீடியோ எடிட்டர் ஆப், ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி விண்டோஸ் 10 இன்பில்டாக இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு தேவையான வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நியூ வீடியோ ப்ராஜெக்ட், அண்ட் செகண்ட் பார்த்தோம்னா மேக் அ வீடியோ ஃபார் மீ, அதாவது ஆட்டோமேட்டிக் வீடியோ. ஸோ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். நியூ வீடியோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பிளாங்கான ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும், நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அந்த கிளிப் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 3D எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், மோஷன்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மேனுவலாக நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மேக் அ வீடியோ ஃபார் மீ, அதாவது ஆட்டோமேட்டிக் வீடியோ, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே தீம்ஸ், டைட்டில்ஸ் அண்ட் கூடவே பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆகிற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, மேனுவலாக நாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யும் போது 3D எஃபெக்டையும் கூடவே நம்ம மோஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியும். பட் ஆட்டோமேட்டிக் வீடியோன்னும் போது எந்த விதமான 3D எஃபெக்ட்ஸும் மோஷன்ஸும் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகாது. பட் நம்ம ரெண்டு ஆப்ஷனையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக் அ வீடியோ ஃபார் மீ அப்படிங்கிறது கடைசியில் முதல்ல ஒரு நியூ வீடியோ ப்ராஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண கையோட நமக்கு வீடியோவுக்கான நேம் பார்த்திங்கன்னா கேட்கும். நீங்கள் இப்போ கொடுத்தாலும் சரி, இல்லை ஸ்கிப் கொடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்திங்கன்னா அந்த நேமை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ வீடியோவோட டைட்டில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஹியூமன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சும்மா ஒரு வீடியோ டைட்டில் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் ரொம்ப பேசிக்கானது தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ப்ராஜெக்ட் லைப்ரரி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ப்ரிவியூ ஏரியா இருக்குது, கீழே நமக்கு எடிட்டிங் மோட் பார்த்திங்கன்னா ஸ்டோரி போர்ட் எடிட்டிங் மோட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே டைம் லைன் எடிட்டிங் மோட் கிடையாது. பட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டீஃபால்ட்டாக பார்த்தோம்னா 16:9 அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஐ மீன் லேண்ட்ஸ்கேப் மோட் தான் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு வேணும் போர்ட்ரேட் மோட்லாம் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த சி மோடில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே 16:9 அப்படிங்கிற லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், மேக் போர்ட்ரேட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா செட் ஆகிருக்கும். பட் நமக்கு இப்போதைக்கு லேண்ட்ஸ்கேப் தான் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக தேவை. ஸோ இப்போது எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட்குள்ளே பார்த்தோம்னா மூணு விதமான ஆப்ஷன் உண்டு. ஸோ டைரெக்டாக உங்கள் PC-லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் ஃப்ரம் PC, இல்லை ஏற்கனவே கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே பேக் போவோம். ஸோ ஃபோட்டோஸோட கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கனாலும் சரி, ஐ மீன் அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நார்மலாக நீங்கள் வீடியோ எடிட்டரில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோஸோட கேட்டகரியில் இருந்தாலும் சரி, அங்கே மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் உண்டு. ஸோ இம்போர்ட்டில் போயிட்டு ஃப்ரம் அ ஃபோல்டர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டர்லேருந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் எல்லா வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னும் போது அது பார்த்திங்கன்னா ஆஸ் அ கலெக்ஷன்ஸாக பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடில் போயிட்டு ஃப்ரம் திஸ் PC. பட் என்ன விஷயம்னா ஃப்ரம் த வெப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் பிங்கிலிருந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இம்போர்ட் பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் அப்படியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவையானது எல்லாமே PC-யில் இருக்குது. ஸோ ஆட் ஃப்ரம் திஸ் PC கொடுத்து இருக்கிற எல்லா வீடியோஸையும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+A and Ctrl கொடுத்து இந்த கேப்சர்ஸுங்கிற இந்த ஃபோல்டரை மட்டும் நம்ம டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து எல்லாத்தையும் நம்ம ப்ராஜெக்ட் லைப்ரரியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோரி போர்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு தேவையான கிளிப்பை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஸ்டோரி போர்டில் நீங்கள் ட்ராப் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான செலக்டிவான ஒரு சில கிளிப்ஸ், அதாவது மல்டிபிள் கிளிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐ காமிக்குது அதனால் எரர் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது தம்ப்நெயில் எரராக இருக்குது, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஆட் பண்ணுங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த ப்ரிவியூ பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் எரர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
ஸோ மல்டிபிள் கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மல்டிபிள் கிளிப்ஸ் இல்லை எல்லாம் தான் வேணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம். ஓகே கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லா கிளிப்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் இன் ஸ்டோரி போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே ஸ்டோரி போர்டில் என்ன ஆயிரும் பிளேஸ் ஆயிரும். பட் நாம் ஒரு சில செலக்டிவான கிளிப்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோரி போர்டில் இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செலக்ட் பண்ண கையோட ஜஸ்ட் பிளேஸ் இன் ஸ்டோரி போர்ட். பட் நார்மலாக நீங்கள் எடிட் பண்ணும்போது ஒவ்வொன்றாவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிளேஸ் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிப்ஸ் எல்லாம் ஸ்டோரி போர்டில் ஆட் ஆயிருச்சு, ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட். பட் இப்போ என்ன விஷயம்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் தேவை. ஜஸ்ட் நம்ம இதை இங்கேருந்து கட் பண்ணாலும் ஓகே. ஸோ நார்மலாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் அங்கேயே உங்களுக்கு கட் வீடியோ கிளிப் உண்டு. ஸோ நான் இப்போதைக்கு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கிளிப்புக்கு முன்னாடி தேவை, ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம் இதை பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே கட் பண்ணுறது காப்பி பண்ணுற அந்த ஆப்ஷன்லாம் உண்டு. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரிம் ஸ்பிளிட் இதெல்லாமே பார்த்தோம்னா இங்கே ஆஸ் அ டூல்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். பட் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு டைட்டில் ஒன்று தேவை. ஸோ நல்லா கவனிங்க, கிளிப்புக்கு மேலேயே நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டைட்டில் கார்டு நீங்கள் தனியாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நாம் இப்போதைக்கு ஆட் டைட்டில் கார்டு கொடுத்து ஒரு டைட்டில் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் அதோட டியூரேஷன் பார்த்தோம்னா டீஃபால்ட்டாக 3 seconds உண்டு. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை டியூரேஷனை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஒரு 5 seconds நம்ம என்ன பண்ணலாம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, நாம் எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே என்னாகும் சேஞ்ச் ஆகும். ஸோ நாம் இப்போ செலக்ட் பண்ணது ஒரு டைட்டில் கார்டு. ஸோ டைட்டில் கார்டை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் எதிர்பார்க்குற கலரே இங்கே இல்லைங்கிற பட்சத்தில் கஸ்டம் கலரில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் பிக்கர்லேருந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனிமேட்டட் டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக என்னாகும் ஆனிமேட் ஆகும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இதில் வந்து லைக் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தோம்னா இந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிற லே அவுட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே ரெடிமேட் லே அவுட்ஸ் தான். ஸோ லே அவுட் இருக்குது, வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கஸ்டமைசபிளாக டெக்ஸ்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியலனா மூவ் பண்ண முடியல, இருக்கிற லே அவுட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கிளிப்போட 5 seconds டியூரேஷனில் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறது ஒரு கரெக்டாக ஒரு 1 secondக்கு அப்புறம் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த 5 secondsக்குள்ளே இந்த டைட்டில் எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அப்போ ப்ளே ஆகும் போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னாகும் ப்ளே ஆகும். பட் ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி தேவையில்லை. ஸோ அதனால் இந்த கிளிப்பை நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு இந்த கிளிப்பில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைட்டில் தேவை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே இன்டர்ஃபேஸ் தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் உண்டு. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். பட் நமக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தேவையில்லை. ஓகே இது சூப்பர். ஓகே ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா. ஓகே ஸோ அதே எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே எடுத்துக்கலாம். ஸோ மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் இப்போ என்ன விஷயம்னா இதோட டியூரேஷன் வந்து எனக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அந்த சீன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா வர மாதிரி இருக்கணும். ஸோ டைட்டிலோட டியூரேஷன் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த அளவுக்கு போதும், லே அவுட் எல்லாமே ஓகே. ஜஸ்ட் நம்ம டன் கொடுக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டு. அண்ட் அதே மாதிரி ஆனிமேட்டட் டெக்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோங்கனால அந்த அனிமேஷன் எல்லாமே டீஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா அங்கே செட் ஆகிருக்கும். ஓகே ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க, உங்களுக்கு தேவையான கிளிப்பை நீங்கள் ட்ரிம் பண்ணணும் ஸ்பிளிட் பண்ணணும் எல்லாம் ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான கிளிப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் கிளிப்பு தெரியாமல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகாது. ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ண ப்ரோ ஆனால் வந்து மேலே எனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் தெரியலங்கிற பட்சத்தில் செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களோட ஸ்டோரி போர்டில் ஏதாவது ஒரு கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் மல்டிபிள் கிளிப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிங்கிள் கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம்குள்ளே போனோம்னா அங்கே உங்களுக்கு கிளிப்போட டோட்டல் லென்த் என்ன அப்படிங்கிறது மேலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதில் உங்களுக்கு சீக் மார்க்கர் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அண்ட் அதில் உங்களுக்கு கரெக்டாக எந்த ஏரியா வரைக்கும் பார்த்து உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எவ்வளோ ட்ரிம் பண்ணணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த கிளிப்போட ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளிப்போட டோட்டல் லென்த் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ எனக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds கரெக்டாக இருந்தால் ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டன் கொடுத்து இந்த ட்ரிம்மை ஓகே பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்பிளிட். ஸோ இந்த ஸ்பிளிட்டில் பார்த்தோம்னா எனக்கு ஓகே ரைட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 25 seconds இருக்குது. ஸோ இந்த கிளிப்பை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ மல்டிபிள் கிளிப் செலெக்ஷனில் இருக்குது, ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்பிளிட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பிளிட்டில் போனோம்னா இங்கே கிளிப் 1 கிளிப் 2 இருக்கு இல்லையா. ஸோ இப்போதைக்கு கிளிப் 2 அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த சீக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக் டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் பார். ஸோ இது வந்து கிளிப் 1 அண்ட் இது வந்து கிளிப் 2. ஸோ ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது அண்ட் ஒவ்வொன்றோட டியூரேஷன் என்ன அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஓகே, ஸோ இந்த டாக் ஓடுறதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டன் கொடுத்து இதோட ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 split ஆகி வந்திருக்கும், பட் நமக்கு இது பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ அதை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் திஸ் கிளிப் அப்படிங்கிறத கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கிளிப்புக்கு மேலேயே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அது பிரச்சனை இல்லை. மற்றபடி பார்த்தோம்னா மோஷன். ஸோ மோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில், உதாரணத்துக்கு கரெக்டாக அது செலெக்ஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், மோஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நன் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன் தான் இருக்கும், பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் மோஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உங்கள் கிளிப்புக்கு மோஷன் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா 3D effect. ஜஸ்ட் நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D effect. ஸோ 3D effect பார்த்தோம்னா ஏற்கனவே பில்ட்இன் 3D effects நிறையவே உண்டு. ஓகே, ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நிறையா எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு, லைக் அரோரா அண்ட் ஆட்டம் லீவ்ஸ். ஸோ வெரைட்டி ஆஃப் எஃபெக்ட்ஸ் உண்டு. ஸோ எது வேணுமோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண கையோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணும்போது கவனித்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் அப்ளை ஆயிருக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த டியூரேஷன் அளவுக்கு தேவை இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். அண்ட் நம்ம அப்ளை பண்ண இந்த 3D effectக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சவுண்டு உண்டு. ஸோ அதோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது, இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லைக் அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற அந்த சத்தம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டன் கொடுத்துட்டோங்கிற பட்சத்தில் அது அப்ளை ஆயிரும். இல்லை 3D library போய் நமக்கு தேவையானது சர்ச் பண்ணலாம், பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து லோட் பண்ணும் போது நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்ஷன் தேவை. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுங்கள், எங்கே வேணுமோ பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எப்படி வேணுமோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொட்டேஷன் ஆப்ஷன்லாம் உண்டு. அண்ட் அட்டாச் டு பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஒரு சில அனிமேஷன்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அந்த அனிமேஷனோட ப்ளே ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி 3D library நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக நமக்கு தேவையானது எல்லாமே பார்த்தோம்னா எஃபெக்ட்ஸ்லேயே உண்டு. ஸோ இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இதில் நமக்கு எதாவது தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம கேன்சல் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸில் வெரைட்டி ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் கொஞ்சம் நேச்சரில் இருந்துச்சு. ஸோ இதுவே நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கிளிப் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட்குள்ளே போனோம்னா ஸோ அங்கேயே நமக்கு ஸ்லோ, நார்மல் அண்ட் ஃபாஸ்ட் இருக்குது. கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ டியூரேஷனை வந்து ஸ்பீட் வந்து கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கிளிப்போட டியூரேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாகிருக்கும். ஸோ 10 seconds அப்படிங்கிறது இப்போ 15 seconds ஆயிருக்கு. இன்னும் கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ அப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஒருவேளை உங்களுக்கு கேன்சல் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் சேம் அதே ஸ்பீடை வந்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 1xk நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இன்னும் நார்மலாக ப்ளே பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த சேம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா இருக்கிறது உண்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆட் பண்ண கிளிப்புக்கு எல்லாமே ஆடியோ இருக்குன்ற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேண்டாம், நீங்கள் அதை என்ன பண்ணலாம், மியூட் பண்ணி வச்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எந்த கிளிப்புக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் கிளிப்பை ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிளிக்லையும் பார்த்தோம்னா கிளாக் வைஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இங்கே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. டாப்லேயே பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ட் கூடவே பார்த்தோம்னா கஸ்டம் ஆடியோ இருக்குது. ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ கஸ்டம் ஆடியோ அப்படிங்கிறது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு தேவையான ஆடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் ஆட் ஆடியோ ஃபைல் கொடுத்து உங்களுக்கு தேவையான அந்த ஆடியோவை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம்னா, இப்படி நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணும்போது நார்மலாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிடும். கரெக்டாக இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா டியூரேஷன்லாம் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ டியூரேஷன் எல்லாம் செட் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி கஸ்டம் ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் மூலியமாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நமக்கு தேவையான வாய்ஸ் ஓவர்லாம் ஆட் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் கஸ்டம் ஆடியோ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பேக்ரவுண்ட் மியூசிக் நார்மலாக நீங்கள் மியூசிக் தான் ஆட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே இன்பில்டாக இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். பட் இதில் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நமக்கு சிங்க் யோர் வீடியோ டு த மியூசிக் பீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் நல்லா கவனிங்க, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய கிளிப்ஸோட டியூரேஷன் கண்டிப்பாக என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால் மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் சிங்க் யோர் வீடியோ அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டன் கொடுத்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் கிளிப் 13 seconds இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்த கிளிப் 14 seconds இருக்குது. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி நமக்கு டியூரேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் கிளிப்போட டியூரேஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் அதுக்கு அடுத்தடுத்த கிளிப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டியூரேஷன் சேஞ்சஸ் இருக்குது. பட் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிப் என்ன ஆகலை, ஸ்பிளிட் ஆகலை. பட் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போதைக்கு நான் எந்த கிளிப்போட டியூரேஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணல, ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கலாம். மற்றபடி நம்ம ஒரு சீரியஸான ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபினிஷ் வீடியோ கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபினிஷ் வீடியோ, ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வீடியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான குவாலிட்டியை நம்ம செக் பண்ணிவிட்டு அண்ட் மோர் ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டான எக்ஸ்போர்ட்டிங்காக பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டட் என்கோடிங்லாம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது MP4 ஃபார்மெட்டில் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதிலே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காகவே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண கையோடவே பார்த்திங்கன்னா நமக்கு உடனே ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே நம்மளுடைய ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே ராயல்ட்டி ஃப்ரீ தான் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூடியூபுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக காப்பிரைட் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் வீடியோ பற்றி பார்த்துடலாம். ஸோ வீடியோ எடிட்டர் கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு நியூ வீடியோ ப்ராஜெக்ட் பக்கத்தில் சிமோர், அதில் மேக் எ வீடியோ ஃபார் மீ. இல்லை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபோட்டோஸோட கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பார்த்தோம்னா நியூ வீடியோ அண்ட் அதில் ஆட்டோமேட்டிக் வீடியோ. ஸோ நாம் இப்போதைக்கு வீடியோ எடிட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு மேக் எ வீடியோ ஃபார் மீ. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கலெக்ஷன்ஸும் இல்லை. ஸோ அதனால் இம்போர்ட்டில் போயிட்டு ஃப்ரம் அ ஃபோல்டர்லேருந்து நமக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ இருக்கிறது வீடியோஸ். ஸோ வீடியோஸ்லேயே ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஆஸ் அ கலெக்ஷன்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ செலக்ட் ஆல் ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு அந்த 26 வீடியோவும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸாக வச்சு தான் நமக்கு அந்த வீடியோ தேவை. பட் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும் போலயே, இல்லைனா வந்து டேட் டேக்கன் இல்லை ரீசன்ட். ஓகே ரைட், ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ க்ரியேட் கொடுத்த கையோடு பார்த்தோம்னா வீடியோவுக்கான அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா கேட்கும். ஸோ அதில் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், சேம் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதே நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன். ஐம் சாரி, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண கையோடு பார்த்திங்கன்னா வீடியோ க்ரியேட் ஆயிரும். ஸோ க்ரியேட் ஆன உடனே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரிவியூவும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஒருவேளை இந்த ப்ரிவியூ நமக்கு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் ரீமிக்ஸ் இட் ஃபார் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி அப்போ நமக்கு வேறு கண்டென்ட் அண்ட் அதே மாதிரி ஸ்டைல் மியூசிக் தீம்ஸ் எல்லாமே அப்ளை ஆகி திருப்பி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளே ஆகும்.
ஓகே ஃபைன். ஸோ எல்லாமே பக்கவாக இருக்குது. நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோமோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டைட்டில் கார்டாகவும் கிளிப்லேயே வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஓகே. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எடிட்டிங் மோடில் நீங்கள் மேனுவலாக தான் என்ன பண்ணணும்னா, அதாவது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட்ஸோ முக்கியமாக ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகாது. நீங்கள் மேனுவலாக தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் வீடியோ கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதை எடிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் வீடியோ கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு அந்த ஸ்டோரி போர்டே வரும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் வந்து கண்டிப்பாக ஃபில்டர்ஸ் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் வீடியோ கொடுத்து நம்ம தாராளமாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இதிலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.